ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு இடம் இருக்கணும் அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்குற ஒரே குவஸ்டின், குழந்தை ஆணா பெண்ணா, நார்மலாக சிசேரினா. அடுத்து கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வெயிட் என்ன, இதை தான் கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையோட வெயிட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்மலாக வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 kgல இருந்து 4 kg இந்த வெயிட்குள்ளே உங்கள் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, குழந்தை ஆரோக்கியமாக நல்ல எடையோடு பிறந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பிறக்கும் குழந்தை பார்த்தீங்கன்னா 2.5 kgக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, குறைந்த எடையோட குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். இதற்கு பல காரணம் இருக்குது. ஒருவேளை உங்கள் வயிற்றில் இரட்டை குழந்தை கருவுற்றிருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. 50% இரட்டை குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறப்பில் இந்த மாதிரி எடை குறைவாக தான் பிறக்குது. அதே உங்கள் குழந்தை 4 kgக்கு அதிகமாக எடையோட பிறந்திருந்தது அப்படின்னா அது எடை அதிகம் கொண்ட குழந்தையாகும். ஒருவேளை தாய்க்கு கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய்க்கு உட்பட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை நினச்சி பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை. குழந்தை எடை குறைவாக பிறந்துச்சு அப்படின்னா அவங்கள ஏற்றவும் வழி இருக்குது, அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை குறைக்கவும் வழி இருக்குது. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அதனால் குழந்தையோட எடையை எப்பயுமே கண்காணிச்சுட்டு இருங்க. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.